ஸ்ரீ தாசகணு எழுதிய ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. ஸ்ரீ கணேசனை வணங்குகிறேன். எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவனே மயூரேஸ்வரா, எல்லாவற்றுக்கும் சாட்சியாக விளங்குபவனே கௌரியின் மகனே, எண்ணங்களுக்கு எட்டாதவனே பெருத்த வைரனே ஸ்ரீ கணபதி, என்னை காப்பாற்று. நீ எல்லா கணங்களுக்கும் முதல்வனும் தலைவனும் ஆவா. எனவே உன்னை கணேசன் என்பர். எல்லா சாஸ்திரங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் நீ. ஓ சாரதா, வாக்கின் தெய்வமே, நீ ஒலிவடிவாக பிறக்கும் பதங்களின் தலைவி. உன்னுடைய இருப்பினால்தான் உலகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன. நீ எழுத்தாளர்களின் தேவதை. நீ எப்போதும் தேசத்தின் அணிகலனாக விளங்குகிறாய். உனது எல்லையற்ற சக்தி எல்லாவற்றிலும் விளங்குகிறது. ஓ ஜெகதம்பா, உன்னை வணங்குகிறேன். ஓ பூர்ண பிரம்மா, மகான்களுக்கு பிரியமானவனே, குணங்களோடு கூடிய உருவம் எடுத்தவனே, பண்டரீராயா, கருணை கடலே, எல்லையற்ற கருணை உடையவனே, பாண்டுரங்கா, ஓ நரஹரி, நீ எல்லாவற்றின் சூத்திரதாரி. நீ ஜெகமெங்கும் வியாபித்துள்ளாய். எல்லா சாஸ்திரங்களும் உன்னுடைய உண்மையான உருவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கின்றன. வெறும் புத்தக அறிவு மட்டுமே பெற்றவர்களுக்கு நீ காணப்படுவதில்லை. வெறும் வாத பிரதிவாதங்களிலேயே உழல்கிறார்கள். மகான்கள் மட்டுமே உன்னை அறிகிறார்கள். மற்றவர்கள் மயங்கியவர்களாக உள்ளார்கள். எனது சாஷ்டாங்க நமஸ்காரத்தை சமர்ப்பிக்கிறேன். ஐந்து முகங்களை உடையவனே சங்கரா, மனித மண்டையோடுகளால் ஆன மாலை அணிந்தவனே, நீல நிறமுடைய கழுத்தனே, திகம்பரா, எவருடைய உதடுகளில் உனது நாமம் விளங்குகிறதோ அவர்களது துன்பங்கள் உடனடியாக விலகிவிடும். உன் நாமத்தின் மகிமை இப்போது அத்ரி மகரிஷியின் குமாரனான தத்தரையும், லக்ஷ்மி தேவியின் குலதெய்வமான விஷ்ணுவையும், ஸ்ரீ துகாராம் முதலான எல்லா மகான்களையும், பின்னர் பக்தர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். சாய்நாதா, உமக்கு வெற்றி உண்டாகுது. பாவிகளை உய்விப்பவரே, அருள் நிறைந்தவரே, இப்போது உமது பாதங்களில் எனது சிரத்தை வைக்கின்றேன். எனக்கு பயமற்ற நிலையை கொடு. நீ பூர்ணமான பிரம்மஸ்வரூபம், சுகங்களின் இருப்பிடம். மனிதர்களில் சிறந்தவனே நீயே விஷ்ணு. எவருடைய பாதி உடலாக உமா இருக்கிறாளோ அந்த காமனை எரித்த சிவனும் நீயே. நீ மனித உருவெடுத்த பரமேஸ்வரன். நீ ஞானவானத்தின் கதிரவன். நீ கருணை கடல். நீ பிறப்பிறப்பாகிய பிணிக்கு மருந்து. நீ ஏழை எளியவர்களின் சிந்தாமணி. நீ உனது பக்தர்களை தூய்மைப்படுத்தும் கங்கா நதி. சம்சாரக் கடலில் மூழ்குபவர்களுக்கு நீ ஓடம், அஞ்சுபவர்களுக்கு புகலிடம் நீ. இந்த பிரபஞ்சத்தின் மூல காரணமாக எந்த பரிசுத்தமான சைத்தன்யம் விளங்குகிறதோ, ஓ கருணை கடலே, அது நீயே. இந்த பிரபஞ்சம் உனது ஒரு விளையாட்டு. நீர் பிறவியற்றவர். உமக்கு இறப்பும் இல்லை. நன்கு ஆழ்ந்து விசாரித்து பார்த்து இறுதியில் அடையப்பட்ட முடிவு இது. பிறப்பு இறப்பு இவை இரண்டும் அஞ்ஞானத்தினால் தோன்றியவை. ஓ மகாராஜா, நீர் அவை இரண்டினின்றும் கொஞ்சம் கூட பற்றற்றவராக உள்ளீர். நீர் ஓடையில் வெளிப்பட்டது என்றால் அது அங்கேயே தோன்றியதாக ஆகுமா? முன்பே நீர் நிரம்ப உள்ளது. உள்ளேயிருந்து வெளியே வந்தது அவ்வளவே. படுகையில் நீர் வந்தபோது அதற்கு ஓடை என்ற பெயர் ஏற்பட்டது. நீர் இல்லாவிடில் அது வெறும் படுகையே. பெருகுவது, வற்றி விடுவது பற்றி நீர் சற்றும் பொருட்படுத்துவதே இல்லை. நீர் படுகைக்கு கொஞ்சமேனும் முக்கியத்துவமும் அளிப்பதில்லை. படுகை மட்டும் நீர் நிறைந்துள்ள போது பெருமை கொள்கிறது. நீர் வற்றும் போது மிகவும் வருந்தும் நிலையை அடைகிறது. மனித உடல் நீர் படுகை போன்றது. சுத்த சைத்தன்யமே பரிசுத்தமான நீர் ஊற்று. நீர் படுகைகள் எண்ணற்றவை. இருப்பினும் நீர் மட்டும் வேறுபடுவதில்லை. பிறப்பற்றவரான அருட்கடலே, உமது வஜ்ராயுதம் என் அங்க